நீ சொன்னபடி சனி வந்துருச்சு சனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர் ராகுவே சேத்துல கூட்டி வருது ராக என்ன கேது கூட வந்தால அத நான் பாத்துக்கறேன் நீ இப்படியே பின்வளைய போயிரு சரிங்க டேய் கண்ணு மாயாவி ஏன்டா இப்படி துரும்ப எழுந்து போயிட்ட அப்பன் செத்த துக்கம் தாங்க முடியலக்கா அதனால தான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து போலாம்னு வந்தேன் ஆமா இவர் பெரிய ஐநா சபை மெம்பர் உலகம் பூரா ஃளைட்லயே சுத்தி கலெக்ட் போயிட்டாரு அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு ஏண்டா நீ ஏன் ஒரு கருணாயி ஒரு காவருக்கு ஒரு சொரிநாயா அச்சா நான் கடைக்கு வந்து பேசுங்க என்ன எதுவுன்னா சொல்லுங்க இந்த டைசன்ங்கற பரமசிவத்தை பத்தி பேசாதீங்க ஆடங்க ஒக்கமக்க அதனால டைசன்ங்கற பரமசிவம் அது ஒரு பெரிய சோகம் மச்சான் ஓ உடம்புக்குள்ள சோகமே வரப்படாத வந்திருச்சே சரி சொல்லு எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குறோம் இப்போ எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துட்டாரு சட்டப்படி எங்க அப்பா சாகல நாய் தான் எங்க அப்பா தான் நாய் அப்பா அடி போய் போட்டாயே ஏத்தி ஓட்டுறாயே எங்க அப்பா நானு பண்ணிடாதீங்க அவன நான் என்ன பண்ணப் போறேன் மனுஷ நாள் பட்டா தன்னால செத்து போயிடுறான் என்னங்க நீங்க ஊட்டுக்கு வந்திருக்கறேன்ற தம்பியே ஒரு வாய் சோறுங்க போ சொல்றீங்க இவ ஒரு வாய்க்கு 9 கிலோ திம்பானடி அரிசிக்கு நான் எங்க போவேன் ஏண்டா மாப்பிள்ள நாயே இங்க எதுக்குடா வந்த கவலை இல்ல மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன் ஆஹா இது பெரிய ஜப்பான் சிட்டி 50 கிலோமீட்டர் சுத்தறதால சுத்தி பார்க்க வந்தியாக்கும் ஏண்டா 35 மீட்டர் நீ பார்த்தது இல்ல அப்படி திரும்பு அதான் வடக்க இப்படி திரும்பு இதான் மேற்க அப்படி திரும்பு அதான் தெற்க அப்படி திரும்பு அதான் கிழக்கு அப்படி அச்சா வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சிட்டீங்களா ஏய் மகாலட்சுமி கேவலப்படுத்தாத தம்பி என்னன்னு சொல்ற அப்பா சாகும்போது சொத்தை உனக்கு எனக்கு சரிபாதி எழுதி வச்சிட்டாரு நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன் சொத்தை உன் பேருக்கு எழுதி வச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போறான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கறான் இந்த பன்னாட நாய்க்கு 10 நாளைக்கு சோத்தை போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும் டேய் கண்ணா அப்படி ஓரமா உட்கார்ந்து ஒரு வாட்டி சோத்துட்டு ஓடி போறியா ராதா நீ வாடனே அதான் நடக்காதடி நீ மட்டும் உள்ள போ இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளிய ஒரே தட்டல சோத்த போடு வை வாங்க வாடா சார் அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கறதை விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கறதே மேல் என்னங்க பண்றே தூங்குறீங்க போல இருக்கு இல்ல படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிச்சிட்டு அப்புறமா படுப்பேன் என்ன நினைப்பறடா நீ கேக்குற எதுக்குடா நீ வந்த உங்க மச்சான் மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க அதான் பாத்து விசாரிச்சு போறானே வந்தேன் விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனரடா வாங்கறேன் நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான உட்கார வச்சு சோறு போறவள நினைச்சேன் டேய் யாரா பேசுற அப்படி அதான் ஊரே பேசுறேன் ஊருக்குள்ள யாரா பேசுறான் அட நானே பேசுறேனே டேய் உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுடா மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன் மரியாதை இங்க இருந்து ஓடி போயிரு இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல வெச்சத வெச்சு உன்னை நான் கொன்னுடுவேன் ஒன்ற வாளை என்ற நாயே நக்காதே அப்புறம் நான் எப்படி குடிப்பேன் ஓடி போயிரு பொச்சு மேல மிஸ் போடு ஓடா இது உன்னை வெளியிட்டு பேசிக்கிறேன் அச்சுச்சோ முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுதே இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது அங்க என்ன நீங்க பைத்தியக்காரன் மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க அந்த ஒண்ணுதான் பாக்கி கொஞ்ச நாளைக்கு உங்களோட பாக்கி இருந்தா புடிச்சிர முடி அது சரி நான் வந்தது என் பின்னாலேயே வந்திருக்கீங்க எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம்னா தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதாமா அதனால காத்தாடி இங்க வரலாம்னு தாய் பேர சொல்லிச்சு அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளிய வந்தேன் அப்புறம் அவன் இங்க வந்தானே காத்தங்க ஆறது அவன் ஆண்ணா தான் ஏன் தம்பி திட்டடி உங்களுக்கு தூக்கம் வராத போன்ற தம்பி முடிஞ்சதா எந்த நேரம் பார்த்தாலும் இடி உழுந்து மாறுங்க அவர் சித்தா மேலடி பண்றது அச்சா வயசான காலத்துல சின்னமா தூங்கின மண்ணி இல்லாம என்ன லவ் பண்ணிக்கிட்டு யாருக்கு வயசாச்சு செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் உக்கால கால்றா என்ன நீங்க இது போய் கோச்சிக்கிட்டு தம்பி உங்க நல்லது என்ன நல்லது இதுக்காக வேலைக்கு சரி விடுமா கண்ணே நீ பார்த்து சாமி இருக்க வேட்டக்கார எந்த நேரம் நாய தலைமாட்டுல கட்டிட்டு தான் படுப்பான் பாதரே குட் நைட் யா குட் நைட் செல்லல உங்க அப்ப குறச்சுவானாக்க ஏய் என்ன மச்சான் இது கொப்பனா இருக்கலாம் ஆனா நாய் நாய் தான் பாத்து படே தூங்கும்போது மண்டை கடிச்சிப் போடு இவனை இப்படியே விட்டு வச்சோம்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான் மான மரியாதையும் கெடுத்துருவான் கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும் தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமைக்கிட்டா அதான் வழி நாய் கடிச்சு வச்சிருச்சு நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாடா என் உடம்புக்குள்ள பூந்து குறு குறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு கால் எடறி கப்புடு கீழே விழுந்துட்டேன் விழுந்த இடத்துல நல்ல மோசு மோசுன்னு கை கடக்குமா என்னமோ தென்பட்டுச்சு என்ற வீட்டுக்காரி கைதான் கப்புன்னு அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல நாய் வேலை அமைக்க பிடிச்சிருக்க தனியா முடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருச்சுக்கான் அட பைத்தியக்காரா
அடிச்ச நாய் என்னையே ஆச்சு விட்டுவனா துரத்தி புடிச்சு சாவடி அடிச்சிட்டேன் நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது அடடாடா தப்பு பண்ணிட்டே பால்காரே இந்த 16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே ஐயோ அந்த நாய் இன்னார செத்து போயிருக்குமே ஏன் வைத்தியரா அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணனும் ஒண்ணும் இல்ல அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துரும் கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிங்க கல்லடி பட்டு சாவிங்க எப்படியாவது 16 நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க நான் சாக விட மாட்டேன் வைத்தியரா ஏன் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல 16 நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு மாப்ள உங்க நாய் சாப்பிட சொல்லுங்க மாப்ள என்னது நாயா இது பின்ன பேயா இது உங்க நாயின்னு கூப்பிட கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஆடங்க ஒக்க மக்க அதுவும் சரிதான் மாமனார் பேரை மருமக சொல்ல கூடாது பின்ன நான் இது என்னன்னு சொல்லி கூப்பிடுறது டைசன் கூப்பிடுங்களே ஆ டைசன் மாமா சாப்பிடுங்க மாமா நாய் சவகாசம் சீலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க இது எதில கொண்டு போய் விட போதோ அப்பா சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச மீன் மாப்ள முள்ளில மீன் போடுங்க மாப்ள மாமனார் தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும் ஆயிர போகுது அவர் முள்ளத்தை விரும்பி சாப்பிடுவாரு வைஃப் என்ன வாங்க வந்துட்டீங்க பாருங்க அப்பா சாப்பிட மாட்டேங்கறாரு அந்த குடல் போயில் கொஞ்சம் வைங்க அப்பாங்க இந்தாங்க அப்பா இருந்தால உங்களுக்கு ரொம்ப லுல்லாய் போச்சு மச்சான் எப்படி விழுந்து விழுந்து கொணிச்சாரு அன்னைக்கு நடந்து அவர் காலை கடிச்சு வச்சிட்ட இன்னைக்கு பாருங்க மாப்ள செத்த மகளை பார்த்து கொணிக்கறியா நீ அட விட்டு மாப்ள மாமனார் தானே அட சும்மா இருக்க மச்சான் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு ஐயோ அடிக்காத மாப்ள ஏன் உசுர அதுக்கு எடுத்தா இருக்க விட்டுங்க மாப்ள அட சும்மா இருக்க மச்சான் நானா என்ன பண்ணல பண்றேன் என்ன தைரியம் இருந்தா என் மாமனார் நீங்க அடிப்பீங்க உங்களுக்கு எப்படி மாப்ள மனசு வந்தது அது லொல்லு லொல்லுன்னு குறைக்கும் போது என் அடி வயிறு ஜல்லு ஜல்லுன்னு பத்தி எறியுது மாப்ள அப்ப மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பா எதிர்பார்க்கல மச்சான் மாப்ள இது என்ன கண்டீங்க அந்த 16வது ஆள் முடிட்டு அப்புறம் பாருங்க நீங்க இந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பாத்துருக்க முடியாது மாப்ள